நேத்து கஜா புயலால பாதிக்கப்பட்ட காவிரி டெல்டா மாவட்டத்துல ஒரு முக்கியமான ஊர் வந்து பட்டுக்கோட்டை. அந்த ஊரே இன்னைக்கு வந்து ஒரு 5 லட்சம் மரத்துக்கு மேல கீழே விழுந்து அங்க உள்ள மக்கள் வாழ்வாதாரம் இல்லாம இந்த புயலால பாதிக்கப்பட்டு தன்னோட உடமை உரிமையெல்லாம் இழந்து இன்னைக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. இது பட்டுக்கோட்டை மட்டும் இல்ல, அந்த டெல்டா சுற்றி இருக்கிற ஒரத்தநாடு, பேராவூரணி, அதிராம்பட்டினம், தம்பிக்கோட்டை, ஸோ எல்லா ஊருமே, பழங்கூர், ஸோ எல்லா கிராமமுமே இன்னைக்கு ரொம்ப ஒரு பெரிய கஷ்டத்தில் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 54 ஊர் அங்கே வந்து வாஷவுட்டாக ஒன்றுமே இல்லாத ஒரு அபாயகரமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அங்கே உள்ள மரம் ஃபுல்லாக எல்லா தென்னை மரங்களும், அது எங்களோட வாழ்வாதாரமே அங்கே இருக்கிற தென்னை மரங்கள் தான். இன்னைக்கு அந்த தென்னை மரங்கள்லாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க எல்லாருமே. செத்த பிள்ளையை நம்புறதை விட தென்னை மரத்தை தான் ஒருபடி அதிகமாக நம்புவாங்க. ஏன்னா ஃபுல்லாக கஞ்சி ஊற்றாமல் போயிட்டாங்க கூட, இந்த தென்னை மரம் என்னைக்குமே கஞ்சி ஊற்றும் அப்படிங்கிறது அங்கே உள்ள இந்த சொந்த பந்தங்களோட நம்பிக்கையே அதுதான். தென்னையெல்லாம் அழிஞ்சு இன்னைக்கு அவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு கஷ்டத்துல இருக்காங்க. எதுக்கு இந்த பதிவு, இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, எல்லா நியூஸ் சேனல், பிரஸ் ரிப்போர்ட் எல்லாமே வேதாரணையம், திருவாரூர், நாகப்பட்டினம் தான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்குன்றாங்க. ஸோ பட்டுக்கோட்டையை சுற்றி ஒரு 54 கிராமம் இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்குன்றது இன்னும் யாருக்குமே சரியா போய் சேரல. 2 நாளா யாரையுமே அங்க ரீச் பண்ண முடியல. காலையில போன் பண்ண எல்லாரும் நம்ம ஊர் யாருக்குமே தெரியல, எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போன்ல சொல்றாங்க. அதுக்காக தான் குறிப்பா இந்த பதிவு. ஸோ இங்க இருக்க பிரஸ் மீடியா எல்லாமே இதை அரசோட கவனத்துக்கு கொண்டு போகணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நண்பர்கள் எல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க. ஊரே அங்க ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமையில இருக்கு. ஸோ இதை கொண்டு போகணும். இங்க சென்னையில வருதா புயல் வந்திருக்கப்ப எல்லா பணியும் விடுன்னு 1 வீக்ல எல்லாத்தையும் சரி பண்ண இந்த சென்னையில இருக்க நம்ம கவர்மெண்ட் வந்து ஊர் சைடையும் போய் கொஞ்சம் பார்த்து அந்த விஷயங்களை கொஞ்சம் எல்லாமே ஷேர் பண்ணணும்னு நான் ரொம்ப ப்ரே பண்ணிக்கிறேன், வேண்டிக்கிறேன். ஸோ இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இன்னைக்கு அங்கே உள்ளவங்கலாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. இதுலேருந்து அவங்க மீண்டு வந்து தன்னோட வாழ்வாதாரம், எவ்வளோ கால்நடைகள் இறந்து போயிருச்சு, ஒரு 7-8 உசுறு போயிருச்சு. செவப்பள்ளன்னு ஒரு கிராமத்தில் கால்நடைகள் இறந்துருச்சு. அங்கே தொலைபேசி மின் இணைப்பு எதுவுமே இல்லை. ஊருக்கு வரவங்க சாப்பாடு மெழுகுவர்த்தி கொண்டு வர மாதிரி ஒரு பெரிய சுச்சுவேஷன் இருக்குது. ஊருக்கே சோறு போட்ட ஊர் இன்னைக்கு அதோட நிலைமை இப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக.